Hi friends, welcome to Yasmuji kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான chow chow விரால் வச்சு ஒரு கிரேவி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா அட்டகாசமான டேஸ்ட்ல செய்யலாங்க. இது ஒரு தடவை நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க. திரும்ப திரும்ப வீட்ல செஞ்சு கேட்பாங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த chow chow விரால் கிரேவிக்கு ஒரு chow chow தோலை சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ விரால் எடுத்துர்க்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிருக்கேன். பெரிய தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 50 கிராம் ஆயில் நல்ல நெய்ய ஹீட் பண்ணி எடுத்துக்குவோம். இது கூட வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க இறாலை சேர்த்துறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சவ் சவுக்காயையும் இது கூட சேர்த்துட்றேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாருங்க தண்ணி விட்டு நல்லா வெந்து வருது. மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கொதித்து வேகட்டும். நம்ம கிரேவி நல்லா வத்தி ரெடி ஆகி வந்துடுச்சு. 1/2 hour சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குப்பாங்க. இந்த சவ் சவுக்காயும் இறாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்டான அருமையான சவ் சவ் இறால் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.